ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் அப்படி ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிம்பிள்ஸ் இருந்தாலுமே அது போனதுக்கப்புறம் அவங்க டார்க் ஸ்பாட்ஸ் ஆயிடும். பிம்பிள்ஸ் ப்ளஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கின் கேர் ரொட்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான். ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஃபுல்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்க ஒன்று. ஸோ கண்டிப்பாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். தாராளமாக ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து ட்ரை பண்ணலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, பர்சனலி எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீனை பார்த்துடலாம். இந்த பிம்பிள்ஸ் ரிமூவல் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் மாஸ்க் வந்து பொதுவாக நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்தளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸாக இருக்கட்டும், அந்த பிம்பிள்ஸோட பாக்டீரியாஸ் இதெல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் எடுத்துருக்க ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹர்னி ஹேர்பல்ஸ்லேருந்து தான். ஸோ இதில் வந்து நீம் இருக்குது, சென்னா இருக்குது, அப்புறம் வந்து முல்தானி மட்டி. இது மூணுமே பிம்பிள்ஸ் வந்து கியூர் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நீம் வந்து நம்ம ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நம்மளால் வந்து ரெகுலராக, அதாவது வேப்பிலை எடுத்து அரைச்சி நம்மளால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும், அந்த ப்ராசஸ்லாம் வந்து அவங்க காட்டியிருப்பாங்க, ரொம்பவே நீட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், ஸ்மெல்லே ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நீம் இருக்கு இல்லையா அதனால. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்து ஃபேஸில் பார்க்கலாம். ரெகுலர் பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து க்யூர் ஆகும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிம்பிள்ஸ் உள்ள ஏரியாஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் வந்து லிபோம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய லிப்ஸ்க்கு. லிபோம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு கேர் கொடுத்து பார்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு லிப்ஸுக்கும் வந்து கேர் கொடுத்து பார்த்துக்கணும். அண்ட் இந்த லிபோம் நேத்தே நான் கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக நான் லிபோமும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிபோம் 0% கெமிக்கல் ஃப்ரீ, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லிபோம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜெல் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில், நீம் ஜெல். அண்ட் இந்த நீம் ஜெல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி வந்து வேப்பிலையில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆகிறது உங்களுக்கு விசிபிளாக வந்து தெரியும். அண்ட் இந்த நீம் ஜெல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட வந்து போதும். நான் ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். பொதுவாக நீமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால நம்மளோட ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸஸ் இருந்தாலும் அதையும் தாராளமாக அந்த ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல ரெட்னஸ், அந்த பஃபினஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஜெல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னா, எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க. நீங்கள் ஃபுல் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது இந்த இடத்துல எனக்கு அதிகமாக இருக்கப்பறம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா டே பை டே வந்து உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஸ்கின் கேரை நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள், மார்னிங் ஆர் நைட் இன் பிட்வீனில் எப்போயாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு மார்னிங் 2 டைமே வந்து யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் எஸ்டர்டே நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கின் பிரைட்னிங்காக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ப்ரைஸை விட சர்ட்டன் அமௌண்ட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், இந்த டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். 0% கெமிக்கல் ஃப்ரீ, வீட்டில் நீங்கள் செஞ்சு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்
பேஜ் அப்புறம் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் இது, கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் ரெகுலராகவும் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த ஜெல் இருக்கு இல்லையா, நீம் ஜெல், அதை வந்து நீங்கள் ரெகுலராக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு தடவுமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வெளியே போகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம், வீட்டில் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெட்டராக தான், அதான் உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக. நீங்கள் அந்த ஜெல் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு கூட கிடையாது, உங்களுக்கு பிம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்கும் இந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருக்கா இந்த இடத்துல கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு வந்து நீங்கள் தூங்க போயிடலாம். இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து தூங்க வேண்டாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரொட்டீனை நீங்கள் 1 month ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸ் எல்லாமே டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சது அப்படி நான் மறக்காம லைக் பண்ணிடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.